பிரிவுகள் பல சேர்ந்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் பல சேர்ந்து பிரதேச செயலகம் உருவாகுது. பிரதேச செயலகம் உருவாகுது. நான் சொல்றது விளங்குதா பிள்ளைகளை? மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ் பேசுறது தெளிவா கேக்குதா இருந்தா? ஏன்னா எங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் ஆயிருக்கு. சாரி 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 ரைட் எஸ் போட்டு இருக்கிறீங்க. சரி திரும்ப சொல்றேன், வீடுகள் பல சேர்ந்து ஊர் உருவாகுது, ஊர் பல சேர்ந்து கிராம சேவகர் பிரிவு உருவாகுது, கிராம சேவகர் பிரிவுகள் பல சேர்ந்து பிரதேச செயலகம் அல்லது பிரதேச செயலகம் உருவாகுது. பல பிரதேச செயலாளர் பிரிவுகள் சேர்ந்து பல பிரதேச செயலகங்கள் சேர்ந்து பிள்ளைகளே மாவட்டம் உருவாகின்றது. என்ன உருவாகின்றது? மாவட்டங்கள் உருவாகின்றன. சரி இப்ப பாருங்க, இலங்கையில நிர்வாக மாவட்டங்களாக 25 மாவட்டங்கள் இருக்கு. ஏதோ ஒரு மாவட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மாவட்டத்துக்குள்ள நீங்க கட்டாயமா இருக்கிறீங்க, இல்லன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வவுனியா மாவட்டத்திலேயா, திருகோணமலையிலையா, ரத்னபுரிலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களோட மாவட்டம் எது என்று. நாங்க வாழ்கின்ற, நான் வாழ்ற மாவட்டம் வந்து குருணாகலை மாவட்டம். குருணாகலை மாவட்டம், குருணாகலை மாவட்டம், குளியாப்பிட்டிய தேர்தல் தொகுதி. சரி இது போன்ற விடயங்களை நீங்க உங்களோட பிரதேசத்தை இந்த இலங்கை படத்துல பார்த்தா, நீங்க அந்த இலங்கைக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்றீங்க, ஏதோ ஒரு பிரதேச செயலகம், ஏதோ ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, ஏதோ ஒரு மாவட்டம் வாழ்கின்றீங்க. சரி அப்படி பல மாவட்டங்கள் சேர்ந்து பிள்ளைகளே இலங்கையில மாகாணங்கள் 9 உருவாக்கும்.